வரவேற்பில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். தமிழ் தான் பாடணும், தமிழ் இதுதான் பாடணும், அதான் முறை. நேஷனல் அனைத்தமும் சேர்த்து பாடுறதுல என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். யுனைடெட் இந்தியான்னு என்ன உங்களுக்கு? எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்ததான் இந்தியா. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்களுடைய மரியாதையும் மதிப்பையும் நம்ம காப்பாற்றணும். அப்போ தமிழ் தான் முக்கியம், தமிழ் தாய் தான் முக்கியம். தமிழ்நாட்டில் தமிழ் தாய் வாழ்த்துக்கள் பாடாமல் அப்புறம் எப்படி தமிழ் தாய் வாழ்த்துக்கள் பாடாமல் இருக்கிறதெல்லாம் தப்புங்க. அது பாடணும், அது பாடி அதுக்கப்புறம் வேணால் நேஷனல் அரசு பாடலாம், தப்பு இல்லை. இப்போ வந்தவங்களாம் நம்ம அந்த வேலையை செஞ்சோம். ஜவஹர்லால் நேரு காலத்துக்கு முன்னாடி அது இருக்குது, அதனால் அதை எடுக்கிறது தப்பு, அது மதிக்காதுக்கிறது அதை விட தப்பு. முதல்ல பாட வேண்டியது தமிழ் தாய் வாழ்த்து தான். எண்டிங்கில் தான் வந்து நமக்கு நேஷ்னல் அந்தம் பாடணும். இதுதான் வழி வழி வழியாக வந்துன்னு இருக்கு. இது வந்து மாற்றி முதலே நேஷ்னல் அந்தம் பாடணுங்கிறது என்னுடைய தனி கருத்து. அது என்னால் ஒத்துக்க முடியல. இப்போ வந்து கவர்னர் வந்து ஸ்டார்டிங்லேயுமே வந்து நேஷ்னல் அந்தம் பாடணும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு, அதை எப்படி பார்க்குறீங்க? கவர்னரோட மைண்டு வேறு, மக்களோட மைண்டு வேறு. காலங்காலமாக என்ன இருக்கோ அதை தான் நம்ம கொண்டு வர முடியும். இன்றைக்கி கவர்னருக்காக இதை செய்ய முடியாது. தமிழ் தாய் வாழ்த்து தான் ஃபஸ்ட்டு. அவர் வடநாட்டிலேருந்து வந்தவர், நம்மெல்லாம் பசுவை முன்னாடி கும்பிடுவோம், அவங்க பின்னாடி கும்பிட்றவங்க, அதனால் பின்னாடி இருக்கிறத முன்னாடி சொல்கிறாங்க, அப்படி தான் எடுத்துக்கணும். அது அவர் சொல்கிறது தப்பு, அது மாதிரி சொல்லவே கூடாது. தமிழோட ரத்தம் தான் நம்ம உடம்புல ஓடுதுன்னா தமிழ் இதுதான் பண்ணும், அதுதான் முறை. அவர் சொல்கிறதுலாம் அந்த ஏற்றுக்கிற இது கிடையாது. பல வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறத வந்துட்டு இவர் வந்து தடுத்துட்ருக்கார். ஹீ இஸ் டூயிங் அ பொலிட்டிக்கல் ஆஸ் லைக் அ பிஜேபி கேண்டிடேட் ஒன்லி தான் அவர் தான் பண்ணிட்டுருக்கார். இங்கே வந்து கவர்னர் வேலையை அவர் பார்க்காம தேவையில்லாத வேலையை வேறு சில வேலைகளும் அவர் பார்த்துட்ருக்கார். கவர்னர் சொல்லலாமா? கவர்னர் வந்து தனிப்பட்ட மனுஷன் கிடையாது, அவர் ஒரு கவர்மெண்ட். அவர் வந்து எல்லாரையும் கேட்டு தான் அவர் இதை பேசியிருக்கணும். அவர் சொல்லலை, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இது தப்பு. தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடுங்க, ஓகே, கூடவே நேஷனல் அனைத்தமும் பாடுங்கன்னு தான் சொன்னார். முதல்ல ஒரு தடவை ஸ்டார்டிங், ஒரு தடவை கடைசியில் ஒரு தடவை பண்ணுன்னும் போது நீங்கள் தமிழ் தாய் வாழ்த்தை பாடிட்டு ஒரு நேஷனல் அனைத்தம் வைக்கிறதுல என்ன தப்பு? நாடு முக்கியமாக, நம்ம சிறு குறுநில மன்னர் முக்கியமாக, நாடாளுற மன்னர் முக்கியமாக, நமக்கு பேட்ரியாட்டிசம் வேணுங்க. நேஷன் தான் நமக்கு ஃபஸ்ட்டு முக்கியம். அது சொன்னதில் ஒன்றும் தப்பு, இது சின்ன விஷயம். இதுக்கெல்லாம் சும்மா அவரோட தகராறு பண்ணணும்னே பண்ணுறது வந்து ஆஸ் அ பப்ளிக் எனக்கு பிடிக்கல. தமிழ்நாட்டு ஜனங்களும் சேர்ந்து அது கேள்வி கேட்கணும், எதிர்த்து தமிழ்நாட்டில் தானே இருக்கிறோம், நம்ம தமிழ் விட்டு கொடுக்குறோம். கவர்னர் தேவையில்லைங்கிறேன். கவர்னர் என்ன செய்கிறாரு, கிடைக்கிறாரு, அவருடைய அவருடைய டியூட்டி என்ன? டியூட்டி இரு இரு இருப்பா, இரு டியூட்டி என்ன? அது உங்களுக்கு மாநிலத்தில் கட்சி பாரபட்சமின்றி அவர் நடக்கணும், அதுதான் கவர்னருடைய வேலை. ஆனால் கவர்னர் இப்போ என்ன செய்கிறாரு, மேலிடத்து சொல்கிறத கேட்குறாரு. அப்போ என்ன அர்த்தம்? அவர் ஒரு சார்பாக தான் இருக்கார். இது அவருடைய பதவிக்கு அழகல்ல. புறக்கணிக்கிறார் தமிழகத்தை, நம்ம புறக்கணிக்கிறார். தமிழ்நாட்டை யாரை நினச்சாலும் புறக்கணிக்க முடியாது. தமிழ்நாடு தமிழ்நாடு தான் நம்ம தாய்நாடு. நம்ம நாட்டை எனக்குமே யாரும் மாற்ற முடியாது. அது தண்டம். பொதுவாகவே சொல்கிறேன், தமிழ்நாட்டிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் எல்லா மாநிலத்துக்கும் கவர்னர்ன்ற ஒரு தண்டம் தான். இந்தியாவினுடைய செல்வத்தை வேஸ்ட் பண்ணுற ஒரு பதவி, அது இல்லாமல் இருக்கிறதே நல்லது. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ்.